மருத்துவக் கல்லூரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்க. வணக்கம். புதுச்சேரியில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அறுவடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ மேற்படிப்பு மாணவர்கள் தாங்கள் படிக்கும் காலத்தில் மருத்துவமனைகளில் ஆற்றிய பணிக்கான உதவித்தொகையை வழங்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி, இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படி 4 வாரங்களில் மாணவர்களுக்குரிய உதவித்தொகையை வழங்க வேண்டும் என மருத்துவக் கல்லூரிகளுக்கு கடந்த 2021 ஆண்டு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அறுவடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கபூர்வலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரிக்கப்பட்டது. மாணவர்கள் தங்கள் படிப்பு கட்டணத்தை செலுத்தாததால் உதவித்தொகை கோர உரிமை இல்லை என மருத்துவக் கல்லூரிகள் தரப்பில் வாதிடப்பட்டது. கட்டணம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும், அந்த வழக்கில் கல்லூரிகளுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டால் தற்போது நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட மாணவர்களிடமிருந்து வசூலிப்பது சிரமம் எனவும் மருத்துவக் கல்லூரி சார்பில் வாதிடப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்காலிகமாக கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும், அதுவும் அதிகமாகவே செலுத்தியுள்ளதாகவும், 3 ஆண்டுகள் தங்களிடம் இருந்து உழைப்பை பெற்றுக் கொண்ட நிலையில் உதவித்தொகை வழங்க மறுக்க முடியாது என மாணவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. கல்லூரிகள் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள், நீதிமன்ற உத்தரவின்படி கல்வி கட்டணத்தை செலுத்தியுள்ள மாணவர்கள் கூடுதல் கட்டணத்தை செலுத்துவதாக உத்தரவாதம் அளித்துள்ள நிலையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க முடியாது என மருத்துவக் கல்லூரிகள் கூற முடியாது எனவும் தெரிவித்து, விதிகளின்படி 6 வாரங்களுக்குள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையை வழங்க வேண்டும் என மருத்துவக் கல்லூரிகளுக்கு உத்தரவிட்டு வழக்கையும் தள்ளுபடி செய்துள்ள அரசு. கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.